சோனி லிவ்ல ரிலீஸ் ஆகியிருக்க ஸ்கேம் 2003 வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இது ஸ்கேம் சீரீஸோட செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 1992 நடந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேமை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் 2003 நடந்த ஸ்டாம்ப் பேப்பர் கவுண்டர் ஃபைட் ஸ்கேமை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு நீட்டான பயோகிராஃபிக்கல் ட்ராமாவாக தான் இது இருக்குது. ஊர் கல்யாண விருந்தில் கடைசியாக கிடைக்கிற மிச்ச மீதியான சாப்பாட்டை சேகரித்து சாப்பிட்ற ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஹீரோ, பழங்களை விற்று வாழ்க்கையை ஓட்டுறவர், எப்படி இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஸ்கேம், அதாவது 30,000 crore ஒர்த்தான ஸ்கேமை இவரால் எப்படி பண்ண முடிஞ்சுதுங்கிறது தான் கதையே. ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா இவர் நடிச்சது போலவே தெரியல. இவர் தான் அந்த ஸ்கேமை பண்ணியிருப்பாருன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவருடைய பாடி லாங்குவேஜும் மேனரிசமும் அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது. இந்த சீரீஸில் பிஸ்னஸை பற்றியும் பொலிட்டிக்ஸை பற்றியும் ஏகப்பட்ட டைலாக்ஸ் வரும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சு போன பிஸ்னஸ் டைலாக்னா, மற்றவனோட தேவையை எப்போ ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறனும், அந்த ஒருத்தன் அப்போவே பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாங்கிறது தான். சீரீஸோட ஸ்டார்டிங் சீனில் ட்ரெயினில் ஹீரோ பழம் விற்பார். அந்த பழங்களை பேசஞ்சர்ஸ்கிட்ட அவர் விற்கிறதுக்காக பேச வரப்போறாங்க. அவ்வளோ நேக்காக பேசி விற்றுருவாருங்க. அந்த சீனே போதும் இவருக்கு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் மைண்ட் ஊறி போயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதை பார்த்த பிறகு தான் இன்னொருத்தர் ஹீரோவுக்கு வேலை வாங்க தரேன்னு சொல்லி கதை மூவ் ஆகும். இந்த வெப் சீரீஸில் மற்ற ஸ்டார் காஸ்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது ஒன் மேன் ஸ்டோரி மட்டும்தான். ஹீரோ நாமளும் ஒரு வேலை செஞ்சு பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஒரு வேலைக்குள்ளே வருவார். அந்த வேலையில் கடைசியாக மோனோபோலியாக மாறி அரசாங்கத்தையே இவர் பண்ணுற வேலையை அரசாங்கமும் பண்ணோம். அரசாங்கத்தையே அந்த வேலையை பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சு இவர் கிங் ரூலராக இவருடைய வேலையில் இருப்பார். நல்லா இருக்குது. டோட்டலாக 5 episodes, ஒவ்வொரு எபிசோடுமே 50 நிமிஷம் இருக்கும். இந்த ஸ்கேம் 2003 இது சீசன் 1 தான். சீசன் 2 எப்போ வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹீரோவோட ஒரே ஒரு தாரக மந்திரம், நான் பணத்தை சம்பாதிக்க விரும்பலை, பணத்தை உருவாக்க நினைக்கிறேன்னு தான் நிறைய இடங்களை சொல்லிக்கிட்டே இருப்பார். இவரோட லட்சியத்துக்காக குறுக்கால் எது வந்தாலும் அதை இவருடைய பேச்சாலையும் பணத்தாலையும் ஈஸியாக ஆஃப் பண்ணிவிட்டு இவர் கேட்குற சிஸ்டத்தையே உருவாக்கி அதில் தலைவனாக இருப்பார். உண்மையாலும் நடந்த இந்த ஸ்கேம் பார்த்திங்கன்னா 2003 தான் வெளியே வந்தது. பட் இந்த சீரீஸில் டிசம்பர் 2000 வரைக்கும் தான் காட்டியிருக்காங்க. ஸோ 2வது சீசனில் தான் ரெமினிங் இருக்க 3 வருஷத்தில் என்ன நடந்ததுங்கிறதையே காட்ட போகிறாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் நடந்தது தாங்க இந்த சீசன் 1 காட்டியிருக்காங்க. இருந்தாலுமே எங்கேயுமே போர் அடிக்காமல் ஜவ்வா ஸ்க்ரீன் பிளே இழுக்காமல் எங்கேஜிங்காக நீட்டாக நல்லா இருந்தது. அப்போது அடுத்த சீசனில் 3 வருஷத்துக்கான கதையை தான் காட்ட போகிறாங்க. கண்டிப்பாக சீசன் 1 விட சீசன் 2 ரொம்பவே எங்கேஜிங்காகவும் கூஸ் பம்ப் நிறைஞ்சதாகவும் இருக்க போது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.